இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? செந்தில் பாலாஜி, ஒரு அமைச்சரே சிறையில் வச்சிருக்கிறீங்க. அவர் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கும் போது உங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில், உங்களுடைய முறையீடு அதாவது புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கே நடக்கு. அப்படி நீங்க எப்படி பேசலாம்? நீங்க நியாயவான்களா இருந்தால் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பட்டியல் எடுங்க, அவ்வளவு பேரும் அமைச்சர் பதவிகள் நீக்குங்க. நேருடைய மறைவுக்கு பிறகு இந்தியா சுக்குநூற உடைந்து போகும் என்று உலகம் முழுவதும் ஆறுடன் கடித்தார்கள் தம்பி. அப்ப காங்கிரஸ் கட்சியும் கட்டி காப்பாற்றணும், இந்திய பெரு நிலப்பறை ஒன்றியத்தையும் கட்டி காப்பாற்றணும். அப்படின்னால யாரு? இந்திரா காந்தியை கொண்டு வந்தார். அம்மையார் இந்திரா காந்தியை நீங்கள் எது செய்தாலும் என்னை கேட்டு செய்யணும், பெரியவர்களை கலந்து பேசி முடிவெடுக்கணும், அறிவுரை சொல்லுவார். அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. 68 உலகத்தமிழ் மாநாடு, 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் அண்ணா தலைமையில் எல்லா தலைவர்களுக்கும் அண்ணாவை போய் அழைப்பு கொடுத்தார். காமராஜருக்கு தமிழ் உணர்வு கிடையாது, சி சுப்பிரமணியனுக்கு தமிழ் உணர்வு கிடையாது, ராஜாஜி தமிழர்களுக்கு எதிரானவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஐயா ஈவேராவுக்கும் ஒன்று கொடுத்தார். அவர் ஒருவர் தான் அந்த மாநாட்டில் பங்கேற்கல. கருணாநிதியோட கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு முறை வெளியே வரும்போது கருணாநிதியின் பிறப்பிலே குற்றம்னார், கருவிலே குற்றம்னார். என் நிலத்தை என்ன கேட்காமல் எப்படி கொடுக்கலாம்? கொடுப்பதற்கு நேரு நீங்கள் யார்? கொடுத்த இடத்தை மீட்காவிட்டால் ஆகஸ்ட் 15 தலைமை செயலகத்தில் கருப்பு கொடி ஏற்றுவேன். 600 படகுகளை பறிமுதல் செய்திருக்கிறான், 100 இன்னும் சிறையில் இருக்காங்க. 10 பேரை சிறை பிடிப்பது, படகை பறிமுதல் செய்வது, 2 பேரை சுட்டுக் கொள்வது, உடனே முதலமைச்சர் நாட்டின் பிரதமருக்கு கடிதம் எழுது, இதான் வேலையா? டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனி. இன்னைக்கு நம்ம கூட விஎன்அரசு அவர்கள் இருக்காங்க, தலைவர் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம வந்து தேர்தல் காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பல கட்சிகள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து குறிப்பாக நேற்று சொல்லணும்னா, சிதம்பரத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேச்சு ஒரு உரை ஒன்று ஆட்டுறாங்க, தொல் திருமாவர்கள் அவர்களை வந்து ஆதரித்து பேசுகிறாங்க. மேடையில் வந்து மேடை மரபை தாண்டி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பல பேரோட இணைந்து பேசணும், இந்த ட்ரெண்டில் வந்து நம்மளும் இருக்கணுன்றத காட்டுறதுக்கு பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா கரையற்ற அரசியல்வாதிகளாக வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களை முன் வைக்கிறாரு. ஸோ இதை மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, பல சிந்தனைகள் வந்து முன்னாடி வைக்கிறாரு. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா, எதுக்காக அதை சொல்கிறாரு? அப்படி சலவை இயந்திரம்னு எதுக்கு சொல்கிறாரு? யார் சொல்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எப்போ ஆட்சிக்கு வந்தது? முதல்ல தனியாக. இவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? ஊழல் குற்றச்சாட்டு முதலில் பாரதிய ஜனதா கட்சி மீது சுமத்தப்பட்டதா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்பட்டதா? நம்ம இடைப்பட்டு பார்க்கணும். அண்ணாச்சி வைகோ தான் சொல்லுவார், ஜெயலலிதா ஊழலின் பெருவெள்ளம், ஊழலின் ஊற்றுக்கண் திமுகன்னுவார். ஊற்றுக்கண் அடைச்சிட்டாலே பெருவெள்ளத்தை நம்ம நிறுத்த முடியும்பார். எனவே கையூட்டு அதாவது லஞ்சம் ஊழல் என இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய அரசு மீது விசாரணை ஆணையம், சர்க்காரியா ஆணையம், கமிஷன் போட்டது முதல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது. ஐயா கலைஞர், நாவல நெடுஞ்செழியன், பாவு சண்முகம், இப்படி வரிசையாக வரும். அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இப்படி வீராணம் தண்ணீரை கொண்டு வருகிறதுல ஊழல், கூபத்தை தூய்மைப்படுத்துவதில் ஊழல், இப்படி பல வகையான ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிய கட்சியும் ஆட்சியும் திராவிட முன்னேற்றம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாரும் பேசு பொருளாக இருக்கிறாங்க, தானும் பேசு பொருளாக ஆகணும் வரணும்னு நினைத்து எதையும் கண்டபடி பேசக்கூடாது. அவருடைய முதலமைச்சருடைய பதவிக்கு அது அழகல்ல. எடுத்து பேசுங்க. இப்போ நம்ம சொல்லுவோம், இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? செந்தில் பாலாஜி, ஒரு அமைச்சரே சிறையில் வச்சுருக்கிறீங்க. அவர் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கும்போது உங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில், உங்களுடைய முறையீடு அதாவது புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கே நடக்கு. அப்படி நீங்கள் எப்படி பேசலாம்? எனவே முதலமைச்சர் கவனமாக பேசணும். நீங்கள் நியாயவான்களாக இருந்தால் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பட்டியல் எடுங்க, அவ்வளோ பேரும் அமைச்சர் பதவிகள் நீக்குங்க. பொன்முடிக்கு வந்து உயர்நீதிமன்றம் தானே தீர்ப்பு சொல்லி அமைச்சர் பதவி காலியானது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடையாணை வாங்கினாங்க, உடனடியாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு என்ன தேவை வந்தது சொல்லுங்கள் பாப்போம். என்ன தேவை வந்தது? ஏன் நீங்கள் அமைச்சர் பட்டியலில் இடம்பெற வைக்கிறீங்க?
அப்போ செந்தில் பாலாஜி எவ்வளோ நாள் சிறையில் வச்சுருக்கிறீங்க? ஏபே வேல் மேலே வழக்கு இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வழக்கு இல்லையா? எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது? அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தீங்க, அவங்களையெல்லாம் அமைச்சராக்குனீங்க. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கும் பேர் என் குற்றமாகும் இறைக்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்கள் தந்தையார் தான் 133 அடியில் திருவள்ளுவருக்கு சிலை எழுப்பினார் கன்னியாகுமரியில். இங்கே வள்ளுவர் கோட்டம் வச்சுருக்கிறார். கொஞ்சமாக திருக்குறளை படிங்க, அல்லது மற்றவங்களை படிக்க சொல்லி அதன் பொருளை உள்வாங்கிக்கிட்டு பேசணும் என்று நம்ம முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி பல அமைச்சர் பரம்புகளாக இருக்கட்டும், இல்லை இந்த வேட்பாளர்களை ஆதரித்து பேசக்கூடிய ஆட்கள் வந்து தரைக்குறைவாக பேசுகிறத நம்ம வந்து அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும்னா, வேட்பாளர் திரு கதிரானந்த் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துரைமுருகனோட அவர்களோட மகன் ஃபேர் அண்ட் லவ்லி பயன்படுத்திக்கோங்க, 1000 ரூபாய் கொடுக்குறோம், பேருந்து வந்து உங்களுக்காக இது பண்ணுறோம், இந்த மாதிரி பல விமர்சனமான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறத நம்ம வந்து மக்கள் மத்தியில் மக்களை கூறி நேரடியாக சொல்லி பேசுகிறத வந்து நம்ம அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு இந்த அருவறுப்பான அரசியலுக்கே முதல் முதலில் வித்திட்டதே திராவிட இயக்கம் தான், குறிப்பாக திமுக தான். 49 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியது. அந்த 40 திராவிடர் கழகத்திலிருந்து விலகி அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அப்போ அதுவரைக்கும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையின்கள் இயங்கி அவரிடம் பல்வேறு நல உதவிகளை பெற்ற இவர்கள் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், ஐயா கலைஞர், என் வி நடராஜன், நான் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள், அந்த தலைவரை 49 பிறகு 67 வரை, 67 பொதுத் தேர்தல் வரை நீங்கள் என்னமெல்லாம் பேசுனீங்க, நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் பெரும் பேச்சாளர் இருந்து வெற்றி கொண்டார், நன்னீல நடராஜன், ஆடல் அரசு போன்ற பெருமக்கள் பேசுனாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் இருந்தார், அவர் சிறந்த பேச்சாளர், அவர் பேர் மறந்து போச்சு, நினைவு தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட பேச்சாளர்களையெல்லாம் அங்கீகரித்து வழி நடத்தினவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? பெரியாரை அவங்க பேசாத பேச்சு கிடையாது. அதே போல் பெரியாரும் பேசினார், அவர் அகவையும் கடந்து இவர்களெல்லாம் கண்ணீர் துளி பசங்க, அந்த பசங்க, இந்த பசங்கன்னு பேசினார். அப்போ இந்த அருவறுப்பு அரசு, ராஜாஜி எப்படி எங்கேயாவது பேசியிருக்காரா? நம்ம வரலாறை பார்க்குறோம், பல பேருக்கு வரலாறு தெரியாது தம்பி, இளைய பிள்ளைகளுக்கு வரலாறே தெரியாது. நிகழ்கால அரசியலை மட்டுமே பார்க்குறாங்க. மு க ஸ்டாலின் என்ன பேசுனார், சீமான் என்ன பேசுகிறாரு, கமலஹாசன் என்ன பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாருன்னு தான் பார்க்குறாங்களே தவிர வரலாற்றை பின்னோக்கி பார்ப்பில. மூதறிஞர் ராஜாஜி காலத்தில், பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில், தமிழர் தந்தை சி ஆதித்யநாத் காலத்தில், சிலம்பச் செல்வர் மாப்பூசி காலத்தில், சொல்லின் செல்வர் சம்பத், இவங்கள்லாம் அரசியல் பண்ணாங்க. பி ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சியில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய நம்ம ஐயா நல்லக்கண்ணு முதிர்ந்த தலைவர், இவங்கள்லாம் அந்த காலத்தில் அரசியல், ஜீவானந்தம் போன்றவர்கள் நாகரிகமாக பேசுவாங்க, ஒருவருக்கொரு கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க. ஆனால் ஒன்றாக சேரும்போது எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்பாங்க. அரசியல் கருத்து வேறுபாடு என்பது, நட்பு வட்டம் என்பது, பண்பாடு என்பது என்பது, நாகரிகம் என்பது, இதெல்லாம் ஒருங்கிணைந்து இப்போ ஒன்றும் இல்லை. அண்ணா முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு வந்தது 67. அது வரைக்கும் காங்கிரஸ் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தவர்கள், இவர்கள் மீது அவர்களும் தாக்குதல் கொடுத்தவர்கள். பதவி ஏற்பதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் வீட்டில் போய் பார்த்தார். இதுதான் அரசியல் நாகரிகம். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 மக்கள் தலக எம்ஜிஆர் தொடங்கினார், மாக்கோரான்னு நாங்கள் தமிழில் சொல்லுவோம், தொடங்கினார். தொடங்கின உடனே பெரியாரை போய் பார்த்தார், ராஜாஜியை பார்த்தார், காமராஜரை பார்த்தார், கல்யாண சுந்தரத்தை பார்த்தார், பீராமூர்த்தியை பார்த்து எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து வாழ்த்துக்களை பெற்றார். இது பெரிய அரசியல் நாகரிகம். அதெல்லாம் குழி தோண்டி புதைத்தது ஐயா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும் தான். அநாகரிகமாக பேசுவது, கொச்சையாக பேசுவது. நான் கதிரானந்த பேசியிருக்கார் பாருங்கள், நம்ம கேட்குறோம் அவரை, அந்த கதிரானந்தத்தை பார்த்து கேட்குறோம், 1000 ரூபாய் நாங்கள் கேட்டோமா? எங்கள் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுக்க 2021 தேர்தலுக்கு முன்பு எங்காவது ஒரு இடத்தில் எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுங்கள் என்று பதாகை பிடித்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களா? நாங்கள் கேட்கவே இல்லை. அதே போல் இன்றைக்கி 80,000 கோடிக்கு மேலே இழப்பு வருதுங்கிறாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில். நாங்கள் இலவசமாக கேட்டோமா? தாய்மார்கள் கேட்டாங்களா? எங்களுக்கு இலவசமாக பேருந்தில் போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு எங்கேயாவது ஒரு போராட்டம் உண்டா? இலவச கல்வி கேட்குறோம் தம்பி, தரமான கல்வி கேட்குறோம், தமிழ் வழி கல்வி கேட்குறோம், குடிநீர் கேட்குறோம் இலவசமாக, குடிநீர் இலவசமாக கேட்குறோம், ஏழை எளிய மக்களுக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க.
நீங்கள் தரமான மருத்துவத்தை இலவசமாக நாட்டு மக்களுக்கு கொடுத்தா தனியார் மருத்துவமனைகள் கொழுக்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டில் வருமா? இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ பெரிய தனியார் மருத்துவமனைகள், உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவ கருவிகள்லாம் இருக்கக்கூடிய மாநகரமாக சென்னை இருக்குன்னு உலகத்திலேருந்து பல நாடுகளிலிருந்து வராங்க, எல்லாம் தனியார். அப்போ ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வேளாண்குடி மக்கள், நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ ஏப்ரல் 22 பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை சேர்க்கணும், ஒன்றாம் வகுப்பு சேர்க்கணும். 38,000 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கதா ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. 10,000 பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடக்கூடிய நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 3,000 பள்ளிக்கூடங்கள் நேற்று பார்த்தீங்களா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ கட்டிய பள்ளிக்கூடம். இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஒரு ஊர், அந்த ஊர் பேர் மறந்து போச்சு, மேற்கூரை இடிந்து விழுந்து சத்துணவு ஆயா பிள்ளைகள் 6 பேர் காயப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கூடங்களை தரமாக கொடுங்கன்னா நீங்கள் அதை கொடுக்காம 1,000 ரூபா கொடுக்குறோம். 1,000 ரூபா உங்கள்ட்ட கேட்டமா, எவ்வளோ இழிவாக, எவ்வளோ கொச்சையாக. அப்போ அந்த கதிர் ஆனந்தத்து அங்கே இருக்கிற பெண்களுடைய, பெண்கள் மீது அவருடைய பார்வை எப்படி இருக்குது? இது எவ்வளோ அநா, இதுக்குள்ளே அவரை வேட்பாளரை மாற்றிருக்க வேண்டாமா? தோற்றாலும் பரவாயில்ல, அவருக்கு வேலை செய்ய வேண்டாம்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்க வேண்டாமா? கழகத்துக்காரங்களுக்கு அவங்க அப்பாவே எப்படி இல்லை, தாயை போல தான் பிள்ளை, நூலை போல தான் சேலைன்னு நாங்கள் ஒரு பழமொழி சொல்லுவோம். துரைமுருகன் எப்படி பேசுவார்? ஒரு அமைச்சராக இருந்து 8 கோடி தமிழர்களுக்கு, தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்வளத்துறை, வேளாண்மைத்துறை, அதை எப்படி முல்லை பெரியாரை எப்படி பாதுகாக்கணும், தென்பெண்ணையாரை எப்படி பாதுகாக்கணும், காவிரி தண்ணீர் எப்படி பெறணும், இந்த சிந்தனை இல்லாமல் கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, இதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறோம். அரசு என்றால் என்ன? ஆட்சி என்றால் என்ன? அமைச்சர் பதவி என்றால் அதுக்கான மதிப்பு என்ன? அவரை போல தான் ஒரு பிள்ளையும் பேசுகிறாங்க இல்லையா நிறைய இடத்துல. அதே போல் பொன்முடி பாருங்கள், ஓசியில் வந்தீங்களா, ஓசியில் தலையாட்டிக்கிட்டு, ஏன் இவர் போகிற மகள் வந்து, இவருக்கு முன்பும் பின்பும் பாதுகாப்பு போகிற மகள் வந்து, நாங்கள் தானே ஓசியில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சாப்பிட்ற உணவு, குடியிருக்கிற வீடு, எல்லாம் நாங்கள் தானே ஓசியில் கொடுத்துருக்குறோம். நாட்டு மக்கள், வாக்களப்பரங்குடிய மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததுனால தான் நீங்கள்லாம் அவர் பேசுகிற பாருங்க, எங்களே எங்களுக்கு வாக்களித்து கிழிச்சிருக்கு ஒரு கூட்டத்தில். இது அநாகரிகத்தினுடைய உச்சம் இல்லையா? எனவே இந்த அநாகர பிறந்தலைவர் காமராஜர் இவங்க அப்படி பண்ணாங்க தம்பி. அந்த கால கருத்து படங்கள்லாம் நானே வச்சுருக்கேன், 67 முன்பு இந்த கருத்து படங்கள்லாம் போடுவாங்க, முரசொல்லியில் போடுவாங்க, தேர்தல் அறிக்கைகள் வெளியிடுறாங்கல்ல, 52 திமுக தேர்தல் அறிக்கை வச்சுருக்கிறேன் தொகுத்து. அதில் பூரம் பார்த்தா பிறந்தலைவர் காமராஜரை எவ்வளோ செல்வாக்கு பெற்ற மாமனிதர். ஒரே ஒரு செய்தி தம்பி பதிவு செய்ய விரும்புகிற வரலாற்றில், நேரு மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி காமராஜரால் அடையாளம் கட்டப்பட்டவர். நேருடைய மறைவுக்கு பிறகு இந்தியா சுக்குநூறாக உடைந்து போகும் என்று உலகம் முழுவதும் ஆறுடன் கடித்தார்கள் தம்பி. ஒற்றுமைப்படுத்த ஆள் இல்லை, வலிமையான தலைவர்லன்னு லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்தார் பெருந்தலைவர் காமராஜர். எங்கே டெல்லி எங்கே இருக்குது, விருதுநகர் எங்கே இருக்குது, கொண்டு வந்தார். அவருக்குரிய காலத்தில் எதிர்பாராத விதமாக மறைவை அடையக்கூடிய சூழ்நிலை. அப்பவும் இந்த சிக்கல் வந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சியும் கட்டி காப்பாற்றணும், இந்திய பெரு நிலப்பறை ஒன்றியத்தையும் கட்டி காப்பாற்றணும். அப்படின்னால யார்? இந்திரா காந்தியை கொண்டு வந்தார். இந்திரா காந்தியை பிரதமர் பதவியில் அமர்த்தி விட்டு, மொரார்ஜி தேசாய்க்கும் இந்திரா காந்தியும் கடுமையான போர், பதவி சண்டை. ஆனால் இந்திரா காந்தி அடையாளப்படுத்தினார். மொரார்ஜி தேசாய் துணை பிரதமர் இருந்தார். ஆனாலும் அம்மையார் இந்திரா காந்தியை, நீங்கள் எது செய்தாலும் என்னை கேட்டு செய்யணும், பெரியவர்களை கலந்து பேசி முடிவெடுக்கணும், இந்தியா முழுவதும் உள்ள முதலமைச்சர்களை கலந்து பேசி முடிவெடுக்கணும், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீங்கள் முடிவெடுக்கக்கூடாதுன்னு அடிக்கடி அறிவுரை சொல்லுவார். அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. உடனே அவங்க வட்டத்தில் உள்ள தலைவர்கள்லாம் கேட்டாங்க, என்ன இப்படி பெருந்தலைவர் காமராஜர் இப்படி எனக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்கிறாரு, கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார், என்ன செய்யலான்னு கேட்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, அவரை கட்டுப்படுத்த முடியாதம்மா, அவர் ஒரு மாபெரும் தலைவர், இந்தியா முழுவதும் செல்வாக்கு பெற்ற தலைவர், உங்களுடைய தந்தையாருக்கு அடுத்து அவர் தான் தலைவர், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் அமைச்சரவையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ அப்படியானால் உள்துறை அமைச்சரவை எனக்கு அடுத்த நிலையிலே வச்சுருவோன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையாரே தலைவர் காமராஜர் அழைத்து பேசுகிறாங்க. ஐயா இப்படி நாங்கள் பேசியிருக்கிறோம், மூத்தவர்கள்லாம் நீங்களும் அமைச்சரவையிலேருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும், எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்கணும், நீங்கள் ஒப்புதல் தரணும்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அப்படியானால் அம்மா நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தை கூட்டி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று பிறகு உங்ககிட்ட கருத்து. எப்படி பாருங்கள்,
தமிழ்நாடு காங்கிரஸ், இந்தியாபுரம் இல்லை, அவருக்கு செல்வாக்கு இங்கே தான், இந்தியாபுரம் செல்வாக்காக இருந்தாலும் அடித்தளம் தமிழ்நாடு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒப்புதலை பற்றி நான் சொல்கிறேன். எவ்வளோ பண்பாக, எவ்வளோ நாகரிகமாக, எவ்வளோ நேர்மையாக படிக்காத மேதை சொன்னார். சரின்னு இங்கே வந்து கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டு இப்படி சொல்கிறாங்க, இந்திரா காந்தி அம்மா நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கும்போது எல்லோரும் ஆமாம் ஐயா, நீங்கள் உள்துறை அமைச்சராக பதவி ஏற்கணும், தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கணும், மிக சிறப்பாக இருக்கும், இந்திரா காந்தி அம்மாவுக்கும் நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சரி, உங்கள் கருத்தை சொல்லிட்டீங்களா, போயிருங்க, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் ஒருவர் எதுவுமே பேசாமல் எழுந்து பின்னால் போயிருக்கிறாரு. அவர் முதுகை தட்டி நில்லுங்க, எல்லாரும் கருத்து சொன்னாங்க, நீங்கள் மட்டும் கருத்து சொல்லலையே, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரும் ஆமாம் ஐயா உண்மைதான், சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் ஒரு வலிமை மிக்க உள்துறை அமைச்சராக இருந்து தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பீங்க, மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான், உடனே ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவர் யார்? ஐயா பழ நெடுமாறன் இந்த இருக்கிறார். அப்போ காமராஜர் சொன்னாராம், என்ன தம்பி நீங்கள் எம்ஏ படித்தவங்க, நீங்கள் ஒரு மாறுபாடான கருத்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்கள் எல்லோரையும் போலயே சொல்கிறீங்க. இந்திரா காந்தி தந்தையாருக்கே தலைவன் நான். எப்படி? இந்திரா காந்தியின் தந்தைக்கே தலைவன் நான். நேரு இருக்கும்போதே ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிட்டார். இந்திரா காந்திக்கு அடுத்து உட்கார்ந்து நான் கோப்புகள் அனுப்ப அந்த அம்மா அதில் திருத்தம் செய்து திருப்பி எனக்கு அனுப்புவதா? வேண்டாம் தம்பி, நான் அவங்க கேட்டாங்க உங்கள் கருத்தை கேட்கணும் என்று கேட்டேன், ஒரு ஜனநாயக கோட்பாடு வேண்டுமல்லவா, அதுக்காக கேட்டேன், நீங்களும் மற்றவர்களை பேர சொல்கிறீங்களே, போயிட்டு வாங்க தம்பின்றாரா. எவ்வளோ உயர்ந்த பதில், ஏற்கவே இல்லை கடைசி வரைக்கும், கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஏற்கலை. அப்படி வந்த பதவியை வேண்டாம் என்று துறந்த மாபெரும் தலைவர்கள் பிறந்து வாழ்ந்து ஈகம் செய்து போராடி இந்திய நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த தலைவர்களை சொல்லிக்கொண்டு காமராஜர் ஆட்சியை போல் நாங்கள் தருகிறோம். பல இடங்களில் காமராஜர் ஆட்சியை போல தான் இவர் தராரு. அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் இவரோட கூட்டணி சேருது? கூட்டணி சேராமலே காமராஜர் ஆட்சியை நீங்கள் நடந்தங்கன்னு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? கண்டிப்பாக இல்லையா? எனவே அநாகரிகமான அருவறுப்பான காமராஜர் அண்ணாச்சி, கருப்பட்டி வில்லை என்னாச்சு, கக்கன் அண்ணாச்சி, கருவாட்டு வில்லை என்னாச்சு, விருந்தலைவர் காமராஜருடைய தாயாரே கருவாட்டி வியாபாரின்னு சொன்னவங்க தானே இல்லையா? காமராஜர் முதல் முதல்ல சோவியத் ரஷ்யாவுக்கு போகும்போது இதே முரசொல்லி எழுதியிருக்காங்க, இதுவரை மாட்டு தோலைத்தான் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தோம், இவ்வளவுதான் முதல் முதலாக மாட்டையே ஏற்றுமதி செய்கிறோம். எவ்வளவு பெரிய தலைவர், மனச்சான்றுன்னு ஒன்று வேண்டாமா தம்பி, இப்படி பேசலாமா? கண்டிப்பாக. ஆனாலும் அண்ணா இருக்கிற வரை, அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் போய் பார்த்தாரு, ராஜாஜியை பார்த்தாரு, எல்லா தலைவரும் பார்த்து வாழ்த்து பெற்று முதலமைச்சர் பொறுப்பேற்றாரு. கண்டிப்பாக 68 உலகத்தமிழ் மாநாடு, 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் அண்ணா தலைமையில் எல்லா தலைவர்களுக்கும் அண்ணாவை போய் அழைப்பு கொடுத்தார். காமராஜருக்கு தமிழ் உணர்வு கிடையாது, சி சுப்பிரமணியனுக்கு தமிழ் உணர்வு கிடையாது, ராஜாஜி தமிழர்களுக்கு எதிரானவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஐயா ஈவேராவுக்கும் ஒன்று கொடுத்தார். அவர் ஒருவர் தான் அந்த மாநாட்டில் பங்கேற்கல, ஏன்னா அவருக்கு தமிழ் என்றாலும் பிடிக்காது. தமிழ் என்றாலே அதை என்ன சொல்லுங்க, சங்கராச்சார் ரீசா பாசைன்னு சொல்லுவார், இவர் காட்டுமராண்டி மொழின்னு சொல்லுவார், தாய்ப்பால் பைத்தியம்னு சொல்றேன்னா புத்தகமே இருக்கு, அவர் எழுதுனது எல்லாமே இருக்கு, தாய்ப்பால் பைத்தியம், தமிழன் விட்டு அடுக்களையிலும், இவர் பொது உடைமை சிற்பிம்பாங்க வேற, ஐயா பெரியார பொது உடைமை தத்துவத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றாரு, தமிழன் விட்டு அடுக்களையிலும் வேலைக்காரியிடம், அந்த சொல்ல பாருங்க, வேலைக்காரியிடம் தமிழன் ஆங்கிலத்தில் பேசுங்க. வேலைக்காரிக்கு எப்படி ஆங்கிலம் தெரியும்? வீட்டுக்காரின்னு சொன்னாலும் மனைவி சொல்றான்னு வச்சுக்கலாம். இப்படி முழுக்க முழுக்க தமிழுக்கு எதிரானவர் ஈவேரா, அவர் மட்டும்தான் அந்த மாநாட்டில் பங்கேற்கல, மற்றபடி எல்லா தலைவர்களும் பங்கேற்றாங்க, ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்தாங்க. அண்ணா மறைவோட எல்லாமே அரசியல் நாகரிகமாக மறைந்து, கட்ட மண்ணு குட்டிச்சோறுன்னு நாங்கள் கிராமத்தில் சொல்லுவோம், கட்ட மண்ணு குட்டிச்சோறாக்கிய கழகத்தினர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். கருவறுப்பா ஒன்றும் இல்லை தம்பி, நாஞ்சில் மனோகரன் ஒரு இருந்தார்ல, அவர் பலமுறை திமுக அதிமுக மாறி மாறி வந்தார். கருணாநிதியோட கருத்து வேறுபாடு கொண்டு ஒரு முறை வெளியே வரும்போது கருணாநிதி பிறப்பிலே குற்றமனார், கருவிலே குற்றமனார் சொன்னாரா இல்லையா? அதே நாஞ்சில் மனோகரனை மறுபடியும் அமைச்சர்கள் சேர்த்தாரா இல்லையா? இவங்களுக்கு என்ன சுய மரியாதைன்னு இருக்குன்னு நான் கேட்கறேன். சுயமரியாதைங்கிற சொல்லை பயன்படுத்துறதுக்காக உங்களுக்கு தருவாங்க. உங்கள் தாய் மீதே குற்றம் சுமத்தி, உங்கள் தாயின் அந்த பிறப்பில் உங்கள் பிறப்பிலே குற்றம் சுமத்திய ஒருவரை மறுபடியும் தனக்கு பக்கத்தில் தூக்கி வச்சுருந்தார்.
அப்போ இவங்களுக்கு என்ன தன்மான உணர்ச்சி இருக்க முடியும்? அப்புறம் காலத்தின் குற்றம், கருவிலை குற்றம், இப்படியெல்லாம் அந்த பாடல்கள்லாம் ஒரு 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 மாதம் ஓடிச்சு. மனோகரன் மனோகரியாக இருந்தால் சட்டமன்றத்தில் ஐயா கலைஞர், அவர் அதிமுக மனோகரன் மனோகரியாக இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாங்க. 10 லட்சம் ரூபாய் அண்ணா நகரில் வீடு வாங்கி வச்சுருக்கிறாரு அவர், நான் வீட்டை மனோகரன் உடனே நான் உங்கள்கிட்ட வீட்டை விற்றுறேன், 10 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்க, உடன்பிறப்பை உடனே அனுப்பு 10 லட்சம் ரூபா. 12 லட்சம் ரூபா வந்துட்டு ஐயா கலைஞருக்கு, கடைசியில் வீட்டை வாங்கலை. அந்த 12 லட்சம் ரூபா எங்கே போச்சுன்னு கேட்டால் கணக்கு இல்லை. இப்படி நாகரிகமான அரசியலை விற்றுட்டாங்க, என்ன செய்யறது? இதிலிருந்து மீண்டு வரணும் என்று தான் கண்டிப்பாக போராடி கொண்டோம். கண்டிப்பாக. இப்போ அதே மாதிரி பாஜக அரசு வந்து இப்போ சமீபத்தில் கச்சத்தீவு பற்றின சர்ச்சை விஷயங்களை வந்து பேசுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு கூட பரபரப்பாக இருக்கு, பரபரப்பாக பேசி எல்லா ஊடகத்திலையும். ஆமாம், அதில் வந்து என்னென்னா, கச்சத்தீவு வந்து தமிழர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே தர வைக்கப்பட்டது, அதற்கு முனைப்பாக திமுக எந்த ஒரு செயல்பாடும் எடுக்கலை, முன்னெடுக்கலை. அண்ட் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் கச்சத்தீவு வந்து இலங்கையோட பங்காக இருக்குது, நம்ம நாட்டோட பங்கை எதுக்கு பிற நாட்டுக்கு விட்டு கொடுத்தாங்க? ஸோ இது வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்னு சொல்லி உத்தராகண்டில் நடக்கக்கூடிய ஒரு ரோட் ஷோவில் ஒரு தேர்தல் பரப்புரையில் திரு மோடி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி வேறு ஒரு நிலையில் அண்ணாமலையும் சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இதோட உள் அர்த்தம் அப்படின்றது, உள் கட்டமைப்புன்றது என்ன பேஸில் இது ஆர்கியூமெண்ட்டாக பேசப்படுது? அதாவது தம்பி, இப்போ நம்ம எழுத்தாளர் ஐயநாதனா, ஐயநாதன் கூட மாலைமரசுல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, அதை பற்றி நான் உங்களோட பார்வைங்க. அதை படித்தேன். அவர் கடைசியில் ஐயா கலைஞருக்கு சார்பாக கொண்டு முடிச்சிட்டார். அது ஒரு பிழையான பதிவாகும். பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், எனக்கு நெருங்கிய நண்பர் தான். சில இடங்களில் அவர் தவறு பண்ணுவார். நான் நேரடியாகவே அவர்கிட்ட தொலைக்காட்சி நேரலைகளில் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். என்னோட மூத்தவர் தான் அவர். என்ன நடந்ததுன்னா தம்பி, 62 இந்த சிக்கல் நாடாளுமன்றத்தை தொடங்கும். 62 நாடாளுமன்றத்தில் அந்த சிக்கலை எழுப்பும்போது நம்முடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் சுவரன் சிங் என்று நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, அவரே சொல்கிறார், கச்சத்தீவு தொடர்பான எந்த ஆவணங்களும் இந்திய அரசிடம் இல்லை, இலங்கை உரிமை கோருகிறார்கள், இலங்கை எங்களுக்கு கச்சத்தீவுன்னு உரிமை கோரிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா வெள்ளையர்கள் ஆண்ட காலகட்டம் தானே, ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு தான் நாடு விடுதலை பெற்று, அப்போ எங்கள்கிட்ட இல்லைங்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அது சேதுபதி அரசர்களுக்கு பட்டா நிலம் என்று சொல்லி அந்த விவாதங்கள் 68 வரைக்கும் வருது. 74 தான் கொடுக்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், 74 கொடுக்குறாங்க, மொழிவெளி மாநிலம் பிரிந்தது 56. அப்போ தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நெடுமன்காடு, கொச்சின், சித்தூர், பாலக்காடு வரைக்கும் நம்ம வந்து மலையாளிகள்கிட்ட, அதாவது கேரளாட்டை இழந்துட்டோம். இங்கே குடகு வரைக்கும், குடகு, பெங்களூரு, தண்டு பகுதி, கொல்லேகாலம், இப்படி குடகு பகுதியை தமிழ்நாட்டோடு சேர்க்கணும் அந்த பகுதி மக்கள் விருப்பம். சேர்த்துருந்தா அந்த காவிரி சிக்கலே கிடையாது. குறைந்தபட்சம் தேவிகுளத்தையும் பீர்மேட்டையும் சேர்த்துருந்தா முல்லைப்பெரியார் சிக்கல் கிடையாது. அதே போல் திருப்பதி வரை சித்தூர் மாவட்டம், அந்த காலத்தில் வடார்காடு மாவட்டம்னு சொல்லுவோம், அந்த வடார்காடு மாவட்டம் சித்தூர் மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு சேர்த்துருந்தா அந்த சித்தூர் மாவட்ட சிக்கல் வரும்போது ஐயா ஈவேராகவே சொல்கிறார், சித்தூர் மாவட்டத்தை பற்றி பேசக்கூடாது, அது 1919 முடிந்து போன ஒன்று, அந்த சிக்கலை யாரும் கிளப்பக்கூடாது, மாப்போசி அதை பேசக்கூடாதுன்னு அவரே சொல்கிறார். சித்தூர் மாவட்டம் ஆந்திரா கொடுத்து அந்த சித்தூர் மாவட்டம் முழுவதும் வந்துருச்சுன்னா தென்பண்ணை ஆற்று சிக்கல் வராது, ஆரணி ஆற்று சிக்கல் வராது. இந்த காலகட்டம், 56 காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான அரசியல் கட்சி, ஒரு துரும்பை கூட தூக்கி போடலை. தேவிகுளம் பேர்மேடுக்கு ஆதரவு அவ்வளவுதான், திருத்தணியை மீட்க ஆதரவு அவ்வளவுதான். அண்ணாதுறையுடைய அறிக்கை, நீங்க ஏன் போராடலை கேட்டா திராவிட நாடு, சரி முடிஞ்சு போச்சு. 56 மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்பட்டது, தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்று ஆகிவிட்டது, ஆந்திரா தெலுங்கர்களுக்கு, அவங்களுக்கு இப்போ நீங்கள் 2 மாநிலம், ஆந்திரா தெலுங்கானா, கேரளா, கர்நாடகான்னு வந்துட்டு. 74 யார் முதலமைச்சர்? கச்சத்தீவு நமக்கு சொந்தமான நிலம், பச்சை தமிழ் நிலம் தானே, சேதுபதி மன்னருக்கு சொந்தமான நிலம் தானே. இந்த அரசு என்ன செய்திருக்கணும்? 1972 அவர் பேர் எனக்கு நினைவில், மறைக்காயர்னு ஒருவர், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, ஆவணம் வச்சிருக்கேன், செய்தி வச்சிருக்கேன், பத்திரிகை செய்தி வச்சிருக்கேன். 72 அவர் ராமேஸ்வரத்திலிருந்து 20,000 ரூபா பெருமதிப்புள்ள துணிகளை படகுல ஏற்றுகிறார், கச்சத்தீவு கொண்டு போகிறது விற்பனைக்கு. நம்முடைய சுங்க வரித்துறையினர் அதை மடக்கி பிடிச்சிடறாங்க, பிடிச்சிட்டு துணிமணியையும் பறிமுதல் செய்கிறாங்க, 6,000 ரூபாய் தண்டனை விதிக்கிறாங்க. இவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார்,
உயர் நீதிமன்றத்தில் சுங்க வரித்துறையினர் சார்பாக தீர்ப்பு வந்துட்டு அவர் விடலை. இந்த மறைக்காயர் உச்ச நீதிமன்றம் போயிட்டார். உச்ச நீதிமன்றத்தில் 1972 ஜூன் மாதம் அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கச்சத்தி ஆவணங்களையெல்லாம் இவர் கொடுத்துருக்காரு. ஒரு தனி நபர், ஒரு துணி வியாபாரி, ஜவுளி வியாபாரி, ஆவணங்களையெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காரு. கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதி, இந்தியாவில் உள்ள ஒரு பகுதிக்கு இந்தியனாகிய நான் தொழிலுக்காக ஏன் சரக்குகளை கொண்டு போகக்கூடாது, எனக்கு எப்படி 6000 ரூபாய் தண்டை விதித்தாங்க, என்னுடைய சரக்குகளை 20000 ரூபாய் பிரமதிப்பில் என்னுடைய துணிமணிகளை பறிமுதல் செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உச்ச நீதிமன்றம் அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்கு. கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதி, அவருடைய துணிமணிகளை ஒப்படைக்கணும், 6000 ரூபாய் பணத்தை ஒப்படைக்கணும், அதுக்கு தண்டம் சுங்க வரித்துறை 600 ரூபாய் அவருக்கு தண்டை விதிக்கன்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு. இந்த ஒரு தீர்ப்பை வைத்து ஐயா கலைஞர் போராடி இருக்கலாம் தானே, போராடி முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஒப்புக்கு சப்பாக அனைத்து கட்சி கூட்டம், மென்மையான தீர்மானம், சட்டமன்ற தீர்மானம், ஒரு அறிக்கை, அவ்வளவுதான். ஆனா 1958 மேற்கு வங்கத்துக்கு சொந்தமான பெரு பாரிங்கிற ஒரு திட்டு பகுதியை ஒரு பயணம் இல்லை, இதாவது மீன் பிடிக்கலாம், மீன் கொள்ளிக்கும், மீன் வளம் வந்து கொள்ளிக்கக்கூடிய இடம், அதனாலதான் சண்டை வருது அங்க இலங்கைக்காரங்களுக்கு நம்முடைய தமிழர்கள். அந்த பெரு பாரிங்கிற பகுதி ஒரு பயன் கிடையாது, அதை மேற்கு வங்கத்துக்கு சொந்தமான பகுதியை கிழக்கு பாகிஸ்தானுக்கு, அதாவது அப்போ ஒன்றுபட்ட பாகிஸ்தான், இன்றைய கிழக்கு வங்கம், வங்கதேசம், நேரு கொடுத்துட்டார். யாரு? இந்தியாவினுடைய பிரதமர். மேற்கு வங்கத்தில் யார் முதலமைச்சர்? டாக்டர் பி சி ராய். யாருடைய தலைமையேற்றவர்? நேருவின் தலைமையேற்றவர். என்ன சொன்னார் தெரியுமா? என் நிலத்தை என்னை கேட்காமல் எப்படி கொடுக்கலாம்? கொடுப்பதற்கு நேரு நீங்கள் யார்? கொடுத்த இடத்தை மீட்காவிட்டால் ஆகஸ்ட் 15 தலைமை செயலகத்தில் கருப்பு கொடி ஏற்றுவார். கல்கத்தா நகரில் நேரு வந்து இறங்கும் எனக்கு கடுமை அறிக்கை கொடுத்துட்டார். பதறி போயிட்டார் நேரு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பி சி ராய் பேசுவார்கள். பி சி ராய்னு தெரியுமில்ல, புகழ்பெற்ற அவர் பேரில் விருதெல்லாம் இந்தியா முழுவதும் கொடுக்குறாங்க. பதறி போயிட்டாரு, வழக்கு தொடுத்துட்டார் உச்ச நீதிமன்றத்தில். அந்த மேற்குவங்க முதலமைச்சர் பி சி ராய் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் 2008 அம்மையார் ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கச்சத்தீவுக்கு. 2011 மறுபடி தமிழ்நாடு அரசையும் அதை இணைத்தது, தமிழ்நாடு அரசை இணைத்தது இல்லை. சரி, 2008 வழக்கு தொடுத்தாங்கல்ல, கச்சத்தீவு மீட்கணுங்கிறது உங்க கொள்கை முடிவுன்னு சொல்றீங்க திமுக. அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசை இணைக்க வேண்டியது 2008 நீங்க என்னம்மா வழக்கு தொடுக்குது, நாங்களும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம் என்று கச்சத்தீவை மீட்கிற விவகாரத்தில் அம்மையார் ஜெயலலிதாவோடு இணைந்து செயல்பட வேண்டியதானே. ஏதாவது நடந்ததா? எதுவுமே நடக்கலை. அப்போ தவறு யாருடையது? ஒன்று மறைக்காயருடைய வழக்கின் தீர்ப்பை வைத்துக்கொண்டு போராடி பெற்றிருக்கணும். இப்போ சொல்கிறாங்களே அந்த அம்மா சேதுபதி மன்னருடைய வாரிசு நேற்று சொல்லிட்டாங்க, பொன்மொழி இவர் நம்முடைய சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, நாங்கள் உயர் உலக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறோம். அப்போ நம்ம சொன்ன ஆவணங்களையெல்லாம் நான் தர்றேன், நீங்கள் வழக்கு தொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இதை அன்றைக்கு செய்ய வேண்டியதுன்னு ஐயா கலைஞர் ஏன் செய்யலை? சர்க்காரி ஆணையம், மக்கள் கழகம் மாக்கோரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய காலகட்டம் இத்தனைக்கும் நம்பி. இதில் பெரிய அரசியல் மோசடி என்ன தெரியுமா? 72 தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட திமுக கூட்டணி, 67 வரை வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. வரி தண்டனமா? டெல்லி. விமானம் விடணுமா? டெல்லி. தொடர்வண்டி விடணுமா? டெல்லி. அஞ்சல் அனுப்பணுமா? டெல்லி. எதற்கெடுத்தாலும் டெல்லி எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் அவசியம் இல்லை. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இப்படியெல்லாம் முழங்கியவர்கள். அதுக்கு முன் அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கியவர்கள் பச்சை தமிழ் நிலம் கச்சத்தீவை நம்முடைய இனப்பகைவின் சிங்களருக்கு இந்தியாக்காரர்கள் நிரகந்தேமர் தாரை பார்க்கும்போது அமைச்சர் பதவி விலகி அல்லவா போராடி இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் பதவி விலகும் சொல்லியிருக்கணும். இரா செழியன் கடுமையாக பேசியிருக்காரு, பி கே முக்கிய தேவர் கடுமையாக பேசியிருக்காரு, அதே போல ஒரு இஸ்லாமிய தமிழர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற கடுமையாக பேசியிருக்காரு. இப்படி தமிழ்நாட்டு தலைவர் எல்லாமே நாடாளுமன்ற கடுமையாக பேசியிருக்காங்க. நாஞ்சல் மனோகரன் பேசியிருக்காரு, அவங்க இயல்பாக பேசினாங்க தமிழ்நிலம் பறி போகிறதுன்னு. ஆனால் இவர் சர்க்காரிய ஆணையத்துக்கு அஞ்சு நடுங்கி மேம்போக்காக நடந்து கொண்டாரே தவிர தமிழ் மண் உரிமையை பாதுகாப்ப எந்த நடவடிக்கை எடுக்கலை. உங்களுக்கு தெரியுமா தம்பி, ஒரு ஒரு தமிழ் அறிஞர் கண்ணகி கோட்டத்தை கண்டுபிடித்தார், சேரன் செங்குட்டுவன் கட்டிய கண்ணகி கோட்டத்தை
வண்ணாத்திப்பாறைங்கிற இடத்துல தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் கண்டுபிடிச்சார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பூம்புகார்லேருந்து அவர் தொடர்ச்சியாக தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவர் பேர் நல்ல பேர் நினைவில்லை. கண்டுபிடிச்சி கனக விஜயனின் முடிதலை நெறித்து கல்லினை குணர்னான் சேர மகன் மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் பாடல் வரிகள் வரும். அந்த பாடலுக்கு ஏற்றவாறு கனக விஜயன் என்ற வடநாட்டு மன்னர்களை வென்று சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல் பெயர்த்து கொண்டு வந்து கண்ணகைக்கு கோயில் கட்டினான் என்பது வரலாறு. ஐயா கலைஞரே பூம்புகார் படத்தில் தெளிவாக எழுதியிருப்பார். அவரை விட தெளிவாக யாரும் எழுத முடியாது. அதுக்கு முன்பு கண்ணகின்னு ஒரு படம் வந்தது, அது பெரிய அளவில் பேசு பொருளாகலை. ஆனால் பூம்புகார் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமார் நடித்து மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அந்த பேசு பொருளாக்கக்கூடிய அந்த வசனத்தை எழுதிட்டு இவர் தமிழறிஞர் கண்டுபிடிச்சு ஐயா இந்த மாதிரி இருக்குது, இதில் உடனே இந்த கோவிலை கண்ணகி கூட்டத்தை புதுப்பிச்சு கட்டணும்னு சொல்லி கலைஞரை பார்க்கும்போது இவர் என்ன செய்து விட்டார், அனுமதி கேட்டு கேரள அரசுக்கு எழுதிட்டார். கோட்டம் பருப்பது தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கு. அந்த எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 60 மீட்டருக்கு அந்த பக்கம் தான் கேரள தொடங்குது. எதுக்கு அனுமதி கேட்கணும்? இவர் அனுமதி கடிதம் எழுதினாரு. அவர் பார்த்தாரு கேரள முதலமைச்சர் என்ன பண்ணாரு, கண்ணகி கோட்டை எங்களுக்கு சொந்தட்ட இன்னைய வரைக்கும் வழிபாட்டு உரிமை நமக்கு பரிவிட்டு இன்னைய வரைக்கும் மலையாளிகளை கேரள காவல்துறை அரசை கேட்டு தான் நாங்கள் வந்து கண்ணகி கூட்டம் நானே போயிருக்கிறேன். செந்தமலை சீமானையும் சீமானுடைய தலைவர் தங்கை கையில் வழியெல்லாம் ஒரு முறை அழைத்துட்டு போனாங்க 2017. அவர்களுடைய தயவில் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று போக வேண்டியது. அப்போ பிழை யாருடையது? உடனே வேலையை போட்டு கோயில் நம்மக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அச்சுதமேனன் அப்போ முதலமைச்சர். இந்த மாதிரி எல்லா தமிழ் இனத்தின் தமிழ் நிலத்தின் எல்லா இழப்புகளுக்கும் காரணக்கர்த்தா ஐயா கருணாநிதி. அதனால தான் நாங்கள் கடுமையாக சாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா. அப்போ கட்சித்தீவு இழந்தது யாரு? இவர் மீட்டிருக்கணும் இல்லையா? இன்னைக்கு 1100 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தம்பி. கடற்கரையில ஓலைக்குடான்னு பகுதி, ராமேஸ்வரம் பகுதியில் ஓலைக்குடா எல்லையில வந்து சிங்களம் சொல்லிட்டு போறான். 600 படகுகளை பறிமுதல் செய்திருக்கிறான். 100 கணக்கான இன்னும் சிறையில் இருக்காங்க. 10 பேரும் சிறை பிடிப்பது, படகை பறிமுதல் செய்வது, 2 பேரும் சுட்டுக்கொள்வது, உடனே முதலமைச்சர் நாட்டின் பிரதமருக்கு கடிதம் எழுது, இதுதான் வேலையா? அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டாமா? கண்டிப்பா. இப்ப தமிழ்நாட்டில் கட்சித்தீவை மீட்பதில் பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் ஒரே கருத்துல வந்து நிற்கிறோம். தேர்தல் முடியட்டும், முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை போடட்டும், ஒரே தீர்மானம், கட்சித்தீவு மீட்டு தரணும். ஓராண்டுக்குள் இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கட்டும். இப்ப அவங்க சொல்றாங்க, அண்ணாமலை சொல்றாருல, கட்சி இன்னை கூட சொல்லியிருக்காரு, இந்த பெரிய செய்தி கட்சித்தீவை மீட்பது எங்களுக்கு தனித்த ஒரு ஆர்வம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. உடனே மீட்டு தரட்டு நல்லது தானே? செந்தமலை சீமான் கூட சொல்லியிருக்காரு பாருங்க, கட்சித்தீவு மீட்டு தரட்டு அண்ணாமலை, நான் தேர்தலில் இருந்து விலகிக்கிறேன், உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சீமானுடைய ஆதரவு பெற வேண்டியதானே? எனவே தம்பி, தமிழ்நாட்டினுடைய அது தமிழ் மொழி உரிமை மறுப்பா இருக்கட்டும், தமிழ் இனத்தினுடைய நீர்ப்பாசன உரிமைகள் பறிப்பா இருக்கட்டும், நிலங்களை இழந்த இந்த கொடுமைகள் எல்லாவற்றையும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆழ மரம். அதுக்கு ஆயுள் காலம் முடிந்தது, வெட்டி எறிய வேண்டியதுதான். வெட்டி எறிந்துட்டு புதிய தமிழ் தேசிய ஆலமரத்தை நட்டு வளர்க்க வேண்டியதான் எங்களை பொருள்களுடைய பணியாக இருக்கு. காலம் கடக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய வென்றே தீரும். கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு. உங்களோட நேரத்தை எங்களோட பந்தெடுத்துக்கு ரொம்ப நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து எழுந்திருப்போம் TN Media @24. நான் உங்கள் நவநீத், நன்றி.